குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெங்களூரு எலகங்காவில் உள்ள விமானப்படை நிலையத்தில் நடைபெறும் 21வது ஏரோ இந்தியா காட்சியில் இன்று நிறைவு உரை நிகழ்த்துகிறார். இதற்கென பெங்களூரு வந்தடைந்த குடியரசுத் தலைவரை விமான நிலையத்தில் கர்நாடக ஆளுநர் வாஜ்பாயி வாலா, அம்மாநில முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பா ஆகியோர் வரவேற்றனர். குஜராத் உயர்நீதிமன்றத்தின் வைரவிழா கொண்டாட்டத்தை குறிக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாளை நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் பகல் 10:30 காணொலி மூலம் பிரதமர் இந்த உரையை நிகழ்த்துகிறார். பிரதமர் நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்க அதிபர் மேட்டிமேலா சிறில் ராமபோசாவுடன் நேற்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். கொரோனா பெருந்தொற்று சவாலை எதிர்கொள்வது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்தியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பூசி இயக்கம் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். பார்படோஸ் நாட்டுக்கு இந்தியா தாராளமாக வழங்கிய கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி மருந்துகளுக்காக அந்நாட்டு பிரதமர் மியா மோட்லே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார். இந்த நன்கொடைக்காக இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் பார்படோஸ் அரசு மற்றும் அந்நாட்டு மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர் நாட்டின் அரசியல் நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியிருக்கிறார். ஐநா பாதுகாப்பு சபையின் உறுப்பினர் என்ற முறையில் இந்த பிரச்சினை குறித்து இந்தியா கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். 2023 ஆண்டு வாக்கில் 100% மின்மயமாக்கலை அடையும் பெரிய திட்டங்களுடன் நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். காணொலி மூலம் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2030 வாக்கில் நிகர பூஜ்ஜியம் கார்பன் வெளியீடு கட்டமைப்பை அடைதல், ரயில்வேயை நவீனமயமாக்கல், பயண சீட்டு பதிவை எளிமையாக்குதல், சரக்கு போக்குவரத்தை ஆன்லைன் மூலம் நடத்துதல் போன்ற திட்டங்களும் இதில் அடங்கும் என்றார். மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று காலை தொடங்கின. 2 அவைகளிலும் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடைபிடிக்கப்படும் நடைமுறையின்படி மாநிலங்களவை தினமும் காலை தொடங்கி 5 மணி நேரத்திற்கு செயல்படுகிறது. பயிற்சி விமானங்கள் 70, HDT ரக விமானங்கள் 40 ஆகியவற்றை தயாரிப்பதற்கான உத்தேச வேண்டுகோளை இந்திய விமானப்படையிடமிருந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் ஏரோ இந்தியா காட்சியின் போது இதற்கான ஆவணங்களை இந்திய விமானப்படையிடமிருந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் ஆர் மாதவன் நேற்று பெற்றுக்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயிர் சேதங்களை மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்துள்ளனர். இடைசெவல், சத்திரப்பட்டி ஆகிய இடங்களில் மக்காச்சோளம், உளுந்து மற்றும் பருத்தி பயிர் பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் கேட்டறிந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சில புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா 4 புற தடுப்புச் சுவரை 4,34,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். கொரோனா வைரஸ் தொற்று ஒரு ஆபத்தான கொடிய நோய் என குறிப்பிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பலரது உயிரை இது குடித்துள்ளதால் ஒவ்வொருவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலக புற்றுநோய் தினத்தையொட்டி சென்னையில் நேற்று நடைபெற்ற புற்றுநோய் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா ஒழிப்பு பணியில் தமிழக மருத்துவர்கள் சிறப்பாக பணியாற்றியதாக பாராட்டு தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான SP கார்த்திகா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா கேட்டுக்கொண்டார். சென்னை IIT வளாகத்தில் சட்டவிரோதமாக 90 நாட்களுக்கும் மேலாக 170 நாய்கள் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் மரணம் குறித்த வழக்கில் மேலும் 2 போதைப்பொருள் தடுப்பு துறையினர் கைது செய்துள்ளனர். பிரபலங்களின் மேலாளர் ரஹீலா பர்னிச்சர் வாலா மற்றும் வர்த்தக பிரமுகர் கரண் சஞ்சானி ஆகியோரை கைது செய்துள்ள போதைப்பொருள் தடுப்புத் துறையினர் இந்த வழக்கில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று உறுதி செய்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தின் நேபாள் இந்தியா எல்லைப்பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனை தெரிவித்துள்ள நில அதிர்வு ஆய்வு தேசிய மையம் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவையில் 4.0 என பதிவானதாக தெரிவித்துள்ளது. இதில் உயிர் சேதமோ சொத்துக்கள் சேதமோ இதுவரை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஆயுத குறைப்பு தொடர்பாக ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளது.
சர்வதேச ஆயுத பரவல் தடை மற்றும் ஆயுத குறைப்பு பிரச்சினைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. கொரோனா தடுப்பூசி பதிவுரிமைக்கான அறிவுசார் சொத்துரிமைகளுக்கு விலக்களிக்குமாறு இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் கூட்டாக முன்வைத்துள்ள திட்டத்திற்கு ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்டுள்ளது குறித்து ஐநா பாதுகாப்பு சபை ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது. மியான்மர் கவுன்சிலர் ஆங் சான் சூகி, அதிபர் வின்மைண்ட் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டுள்ளது. பாதுகாப்பு சபை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை இந்தியா இங்கிலாந்து முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட் செய்ய தீர்மானித்து தற்போது ஆடி வருகிறது. விளையாட்டுப் போட்டிகளின் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிப்பது தொடர்பாக விவாதிக்க விளையாட்டுத்துறை பிரதிநிதிகளுக்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. விளையாட்டுத்துறையின் இணைச் செயலாளர் எல் எஸ் சிங் தலைமையில் காணொலி மூலம் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதிய சட்டத்திருத்தங்கள் மற்றும் சட்ட விதிகள் தொடர்பாக விவாதித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.